அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உடனே உங்களுக்கு கால் செய்ய ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள் மற்றும் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தட நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைட் லெவல இருக்கிறவங்க மற்றும் லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்களும் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த டெக்னிக்ல ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல் நம்பர் கூட சிம்பிளான ஒரு வாக்கியத்தை நம்ம பயன்படுத்தி இருக்கோம். இந்த வாக்கியத்தை நீங்க 11 முறை எழுதணும், அதாவது 11 டைம்ஸ் நீங்க எழுதணும். எத்தனை நாட்கள் எழுதணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் நீங்க எழுதினாலே ரிசல்ட் கிடைச்சிடும். லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்க மற்றும் பிரிந்து வாழும் உறவுகளுக்கு நீங்க பயன்படுத்தும் பொழுது கண்டினியூஸா நீங்க 3 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணணும். இந்த மெத்தட்ல ஏஞ்சல் நம்பர்ஸ் பயன்படுத்த போறோம்னு முன்னாடியே பார்த்தோம். ஏஞ்சல் நம்பர்ஸ்னா என்னன்றத நான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். பொதுவாகவே எல்லா எண்களுக்குமே, அதாவது எல்லா நம்பர்ஸ்க்குமே தனித்துவங்களும் ஆற்றல்களும் இருக்கு. ஏதாவது ஒரு நம்பரை நீங்க எடுத்து தொடர்ந்து அதை நீங்க பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் அந்த நம்பருக்கான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். சில குறிப்பிட்ட அதிசக்தி வாய்ந்த எண்களை இணைத்து ஏஞ்சல் நம்பர்ஸ் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த எண்களை குறிப்பிட்ட அளவு நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த எண்களுக்கான ஆற்றல் நமக்கு கிடைக்கும். நிறைய ஏஞ்சல் நம்பர் பேக்கேஜஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 1176. நம்ம சேனல்ல இந்த 1176 அப்படின்ற நம்பரை எப்படி பயன்படுத்தணும்னு ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம இந்த 1176 நம்பரை பயன்படுத்தி நாம் விரும்பும் குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து போன் கால் வரவைப்பது எப்படின்னு பார்க்க போறோம். முக்கியமான குறிப்பு, உங்களுக்கு யாருன்னு தெரியாத நபர்கள் கிட்ட இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்த முடியாது. யாருக்காக இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு சின்ன இன்ட்ராக்ஷனாவது இருந்திருக்கணும். அந்த நபருக்கு உங்களுடைய பெயரை சொன்னா உடனே தெரியணும். அந்த அளவிற்கு அறிமுகம் இருந்தால் மட்டும்தான் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ண முடியும். இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை 11 முறை எழுதணும். சோ ஒரு நோட் புக் அப்படி இல்லைன்னா பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. கசங்கி போன அல்லது கிறுக்கி வச்சிருக்கும் பேப்பர் எல்லாம் நீங்க பயன்படுத்தாதீங்க. ஃப்ரெஷ்ஷா ஒரு பேப்பரை நீங்க எடுத்துக்கோங்க. A4 ஷீட் மாதிரியான ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீட்டா இருக்கும். நோட் புக் பயன்படுத்துறவங்களும் ரொம்ப பழைய நோட் புக்கா எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. ஓரளவிற்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய நோட் புக்கை நீங்க பயன்படுத்திக்கலாம். டைரி வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்க அஃபர்மேஷன்ஸ்க்காக நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதையும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். நீங்க ஒரு நாள் அல்லது மேக்சிமம் 3 டேஸ் எழுத போறீங்க. சோ நீங்க பேப்பர் யூஸ் பண்ணிக்கிட்டாலே பெட்டராக இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் பிரிந்து வாழும் உறவுகளுக்கு நீங்க பயன்படுத்தும் பொழுது ரெட் கலர் பென்ல தான் நீங்க எழுதணும். ஒவ்வொரு கலருக்குமே ஒவ்வொரு விதமான ஆற்றல்கள் இருக்கு. சோ பிரிந்து வாழும் உறவுகளுக்காக நீங்க பயன்படுத்துறீங்க அல்லது மனஸ்தாபம் காரணமாக இப்ப நீங்க பேசாம இருக்கீங்கன்னா நீங்க ரெட் கலர் பென்னை தான் பயன்படுத்தணும். அது ரெட் கலர் பென்சிலாக கூட இருக்கலாம், பென், மார்க்கர், ஸ்கெச், எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரெட் கலர்ல தான் நீங்க எழுதணும். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஸ்மூத்தா போயிட்டு இருக்குன்னா நீங்க ப்ளூ கலர் அப்படி இல்லைன்னா கிரீன் கலரை பயன்படுத்தலாம். திரும்பவும் சொல்றேங்க, பென் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, மார்க்கர், ஸ்கெச், ஹைலைட்டர்னு நீங்க எதை வேணாலும் பயன்படுத்தலாம். உங்க ரிலேஷன்ஷிப்ல எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லைன்ற பொழுது நீங்க கிரீன் அல்லது ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. 11 முறை தான் நீங்க எழுதணும். அதிகமாகவும் எழுதக்கூடாது, குறைவாகவும் எழுதக்கூடாது. எண்ணிக்கை இந்த இடத்துல ரொம்பவுமே முக்கியம். 11 டைம்ஸ்னால நீங்க நம்பர் போட வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஜஸ்ட் நீங்க கவுண்ட் பண்ணிக்கிட்டே எழுதுங்க. எந்த டைம்ல எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்துல நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரத்தை பயன்படுத்துங்க. நீங்க பரபரப்பா பிஸியா இருக்கிற நேரத்தெல்லாம் பயன்படுத்தாதீங்க. உங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கிற மாதிரியான நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். சூட்சமமான ஒரு குறிப்பு, நீங்க எழுதுறத யாரும் பார்க்காத மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க எழுதி முடிச்சதும் அந்த பேப்பரை யாருக்கும் தெரியாத மாதிரியான ஒரு இடத்துல வச்சிருங்க. ரொம்ப வேகமா எழுதாதீங்க. ஒவ்வொரு முறையும் அந்த வாக்கியத்தை நீங்க உணர்ந்து எழுதணும். உங்களுடைய மைண்ட்ல எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் இருக்கக்கூடாது. இன்கேஸ் நீங்க பிரிந்து வாழும் உறவுகளுக்காக எழுதுறீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபர் உங்ககிட்ட பேசலன்ற வருத்தமோ சோகம் ஏக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது.
அவங்க மேல கோபமோ வெறுப்புணர்ச்சியோ இல்லாம இருக்கணும். அந்த குறிப்பிட்ட நபர் கூட நீங்க சந்தோஷமாக இருந்த நாட்களை நினைச்சுக்கோங்க, அல்லது அவங்க உங்க கூட பக்கத்திலேயே இருக்காங்கன்ற உணர்வு நிலையோட இந்த வாக்கியத்தை நீங்க எழுதணும். இப்ப நம்ம பார்த்த விஷயத்தை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரி வாங்க அந்த வாக்கியம் என்னன்றத பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஏஞ்சல் நம்பரை எழுதணும், 1176. அதற்கு பக்கத்தில் ரிசீவிங் கால் ஃப்ரம் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதணும், ரைட் நவுன்னு எழுதிட்டு திரும்பவும் ஏஞ்சல் நம்பரை எழுதி அந்த சென்டென்ஸை நீங்க முடிக்கணும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேன், அந்த குறிப்பிட்ட நபருடைய நேம் ராஜான்னு இருந்ததுன்னா 1176 ரிசீவிங் கால் ஃப்ரம் ராஜா ரைட் நவ் 1176 அவ்வளவுதாங்க. அவங்களுடைய பெயர் ராணின்னு இருந்ததுன்னா 1176 ரிசீவிங் கால் ஃப்ரம் ராணி ரைட் நவ் 1176 அவ்வளவுதாங்க. ரொம்பவுமே எளிமையான வாக்கியம், அதே நேரத்தில் பவர்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸ். நேம் பயன்படுத்துறதுல சில பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். நீங்க எந்த நேம்ல அந்த குறிப்பிட்ட நபரை கூப்பிடுவீங்களோ அந்த நேமை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம் எதுவாக இருந்தாலும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நேம் பயன்படுத்தாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமா எந்த நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்க பயன்படுத்துங்க. எழுதி முடிச்சதுக்கு பிறகு அந்த பேப்பரை எப்பவுமே நீங்களே வச்சுக்கலாம். இன்கேஸ் வேணாம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை நீங்க எரிச்சிடலாம். இந்த வாக்கியத்தை எழுதி முடிச்ச உடனே அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து போன் கால் வருதான்னு நீங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு ஏதாவது ஒரு பக்கம் உங்களுடைய கவனத்தை நீங்க செலுத்தணும். இது ரொம்பவுமே முக்கியமான ஒரு பாயிண்ட். எப்ப நீங்க உங்களுடைய கான்சென்ட்ரேஷனை அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து எடுக்கிறீங்களோ அந்த டைம் தான் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வரும். சோ இந்த வாக்கியத்தை நீங்க எழுதும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபர் உங்க கூட இருக்காங்கன்னு சந்தோஷமான மனநிலையில நம்பிக்கையோட நீங்க எழுதுங்க. எழுதி முடிச்சதுக்கு பிறகு உங்களுடைய ரொட்டீன் வர்க் என்னமோ அதன் மேல நீங்க கவனத்தை செலுத்துங்க. அல்லது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வேறு ஏதாவது ஒரு பக்கம் உங்களுடைய கவனத்தை நீங்க திருப்பணும். அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு கால் பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்பு மனநிலையில நீங்க இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்களை அதே மனநிலையில வச்சிருக்கும். சோ தயவு செஞ்சு நீங்க அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து கால் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஆல்ரெடி நீங்க கால் ரிசீவ் பண்ணிட்டீங்க. சோ நீங்க சந்தோஷமா இருங்க. நீங்க எந்த அளவுக்கு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களோ இமிடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அல்லது தாந்திரிக முறைகளை பயன்படுத்திட்டு இருந்தாலும் சரி, இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த மெத்தட்ல நான் ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன், அதை திரும்பவும் சொல்றேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எழுதுறத யாருமே பார்க்க கூடாது. நீங்க தனியா ஒரு இடத்துல உட்காந்து ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா இதை நீங்க எழுதுங்க. எழுதுன அந்த பேப்பரையும் யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல வச்சிருங்க. அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து கால் வந்ததுக்கு பிறகும் கூட இந்த ஒரு டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணதா யாருகிட்டயுமே ஷேர் பண்ணாதீங்க. குறிப்பாக நீங்க யாருக்காக இந்த மெத்தடை பயன்படுத்துறீங்களோ அந்த நபருக்கு எப்பவுமே தெரியக்கூடாது. இப்ப நம்ம பார்க்கறது எல்லாம் சூட்சமமான விஷயங்கள். அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இதை நீங்க ஷேர் பண்ணும் பொழுது ஒரு எதிர்ப்பு அலை, அதாவது ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். சோ உங்க ரெண்டு பேருக்குள்ள அது பிரச்சனைகளை உருவாக்க காரணமாக இருக்கும். அதனால எக்காரணத்தை கொண்டும் நீங்க எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணாலுமே யாருக்காக அந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துறீங்களோ அவங்களுக்கு எப்பவுமே தெரியாம பாத்துக்கணும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. தேவைப்படுறவங்க இப்ப நம்ம பார்த்த மாதிரியே கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க, 100% வெற்றி நிச்சயம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.